எங்க ரொம்ப எக்கோ அடிக்குது, யாராவது ஒருத்தங்க வாடி இருக்காங்க. என்ன வெளில எடுப்புறாங்க நேரத்தை பாருங்க, நான் லாபில நின்று பேசுறேயா. சொல்றோம் இப்போ நம்மளும் சொல்றோம், நானும் பேசுவேன் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஆனா ரொம்ப ஒரு மாதிரி டாட் ஜோக்ஸ் மாதிரி ஆயிரும் நான் பேசுறதெல்லாம். நீங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்கல்ல, அது அது அப்ப வந்து எப்படி இருக்கும் ஃபீல்? நீங்க இந்த தியேட்டர் சீட் எல்லாம் பண்ணும்போது மலேசியாவே பாக்குறீங்க, அப்ப எல்லாரும் வந்து பா ஒண்ணு வந்து சிரிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா என்னன்னா பிரதர், நான் ஒர்க் பண்ணுவேன், ஒரு ஒரு ஷூட்டுக்கு முன்னாடியும் ஒரு சீன் பேப்பர் ஒர்க் பண்ணுவேன். ஆனா வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது எனக்கு அப்ப தெரியாது, எழுதுற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த தியேட்டர்ல போயிட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து ஸ்மைல் இல்லாம லாஃப்டரா கொடுக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பதான் நான் சிரிக்க முடியும், அவங்க சிரிச்சதுக்கு அப்புறம் தான் சிரிக்க முடியும். சோ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது மாதிரி சில பேருக்கு வந்து அந்த ஜோக்ஸ் நம்ம ஜோக் அடிக்கதான் சிரிக்கிறதுக்காக தான் ஜோக் அடிப்பா நான் கண்டுக்காம போயிருவாங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி நிறைய எனக்கு நடந்திருக்கு. சோ அதுல இருந்து வந்த விஷயங்கள் தான் என்ன மாத்திக்கிட்டேன்னா, அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கல, சொல்ல வேண்டிய ஜோக்கை நம்ம சொல்லிடுவோம், அதை நம்ம கடமை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். அதான் நீங்க வந்து இந்த ஒர்க், அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க தெரியுமா, அதனால மட்டும்தான் ஆக்சுவலி அப்படி ஒர்க் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளோட இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, நம்ம சும்மா நம்ம பேசுற மாதிரிதான் இருக்கும். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட். ஸ்வேதா, நீங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப பக்கத்து ரூம் வந்துட்டேன், போதே என்ன சாப்பிட்டீங்க புதுசா? என்ன சாப்பிட்டீங்க? அதான் உங்கள்கிட்ட சாப்பிடணும். மறக்குமாஞ்சம் செலிப்ரேட் பண்றாங்க. நாளைக்கு வந்து கேஎல் போயிட்டு, அதுக்கு அடுத்த நாள் சிங்கப்பூர் போயிட்டு, அதுக்கு அடுத்த நாள் துபாய் போயிட்டு, யுஎஸ்க்கு விசா கிடைக்கும், அதனால நாங்க இங்க இருக்கோம். நீங்க லைவ் வந்து எங்க கூட வந்து ஆட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எதா இருந்தாலும் பார்த்து அது ரிவ்யூ பண்ணுவீங்க. சோ படம் அண்டி நீங்க வந்து சப்போர்ட் ஆச்சும் பண்ணுவீங்கன்னு தெரியும். சோ தேங்க் யூ சார். ப்ரோ நல்ல படம், கண்டிப்பா வந்து எல்லாரும் எல்லாரும் பாப்பாங்க இந்த படத்தை, ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, பாப்பாங்கன்றோட என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தா. கைஸ் லைக் நேத்து தான் வந்திருக்குது. சோ ஓடிடி ஓடிடியில வந்து எப்போ வரும்னு தெரியாது நமக்கு. சோ அதனால இப்ப போயிட்டு நீங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. புரியல ப்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல போறோம்.
ஐயோ ஏ கைஸ் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாருமே புக் பண்ணுங்க, புக் பண்ணி போய் தியேட்டர்ல பாருங்க, செமையா இருக்குது படம். வேற லெவல்ல நீங்க என்ஜாய் பண்ணா, அதுவும் அந்த அதாவது அந்த கான்செப்ட் இருக்குதுல்ல, நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து இதுக்கு வர்றது அப்படின்றது வந்து டிஃபரெண்ட். லைக் லைக் அந்த இடத்துல வந்து ஓகே, ஒரு மெச்சூரான ஆளுங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து திருப்பி என்ன பண்ண போறாங்க, என்னென்ன மிஸ் பண்ணதெல்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி, அது ஆக்சுவலி சரியான கான்செப்ட். அது எல்லாத்தையும் பிடிக்கும் அந்த கான்செப்ட், எல்லாருமே ஸ்கூல்ல தாண்டி வர்றதுனால. தேங்க்யூ ப்ரோ. எஸ் எஸ் சார். இப்போ நீங்க போக போற தியேட்டர் என்ன தியேட்டரு? இப்ப வந்து கேல்ல வந்து இருக்கிற எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ எல்லா தியேட்டருமே அப்படியே அப்படியே விசிட் பண்ணி போறேன். டிவி தியேட்டருக்கு எல்லாத்துக்குமே இந்த படத்துல வந்து ஃபேவரட்டான ஒரு ஒரு கேரக்டர்னா இது சலீம். எனக்கு எனக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ பெர்ஃபார்மன்ஸா சொல்லணும்னா, முத்தலகன் ஒருத்தர் பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருப்பார், நெகட்டிவ் பண்ணார்ல, அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெர்ஃபார்மன்ஸா சொல்லணும்னா. அண்ட் வந்து இதுல வந்து ஹம்சத்னு ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ஸ்பைர்ட் பண்ண ஒரு கேரக்டர். அது வந்து நம்ம சரண்யாவோட பேர், எங்க டைரக்டர் படத்துல நான் வர இடத்துல முக்கியமான இடத்துல பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், அந்த ஹம்சத் என்ன பண்ணார்னா, அவர் படம் எடுத்து நான் பண்ணி அவன் உள்ள வந்தாரு, அது மாதிரி சரண்யா தான் ஒரு ஊருக்கு போய் அந்த வாழ்வியல நீங்க எடுக்கும் போது ஒரு இது இருந்திருக்கும். பட் படமா பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, இந்த கேரக்டர் நான் வந்து நினைச்சத விட நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? சலீம் கேரக்டர். ஏன்னா இந்த படத்துல உள்ள எல்லா ரோலுமே வந்து நான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட மைண்ட்ல வச்சு எழுதினது, நான் பார்த்த மனிதர்களை லைன்ல வச்சு எழுதினது. ஸோ சலீம்ன்ற ஒரு கேரக்டர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரிஜினலா சலீம் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றதே மறந்து போச்சு. சார் இன்டர்வியூ வெரி நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு, நீங்க இவங்க இந்த டீமோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுங்க, ஒரு ஃபுட் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூ கம் பேக் ஃப்ரம் தட், நம்ம சென்னையில நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து மாசாதா ஒன்று பண்ணலாம், சரிங்களா? ஆனா உங்களுக்கு என்ன பண்ணாலும் உடம்பு ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சில பேர் ரொம்ப லக்கியா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆள் நீங்களாம்.
சென்னை வந்தப்புறம் நீங்க ஃப்ரீன்னு சொல்லுங்க, நம்ம ஒரு ஒரு கண்டிப்பா உங்களோட சேர்ந்து ஒரு ஃபுட் லாக் பிளஸ் அப்படியே எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். இல்லையா சீரியஸா எனக்கு பண்ணலாம் गाइस. சாப்பிற விஷயத்துல எனக்கு ஒரு சொம்பேறித்தனம் இருக்கும். எனக்கு சாப்பிடணும்னு இப்ப தோணுச்சுனா நான் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடணும் தோணும். சோ அந்த மாதிரி இருக்கும் பிரதர். Thank you so much. Thank you. Thank you. உங்களுக்கு வந்து மை பெஸ்ட் விஷஸ். நீங்க வேற லெவல் பண்ணுங்க, இந்த எல்லா தியேட்டரும் போயிட்டு பார்த்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பீப்புள் will be surprised உங்களை பாக்குறதுக்கு. அண்ட் yeah, I wish you guys best. Thank you so much. Thank you for this reason. Thank you bro. Thank you so much. Thank you for this live. Thank you. Thank you. Thank you guys. Bye bye. Bye bye. Yeah.